சார் இந்த வியாழன் வெள்ளி லீவ் கேட்டிருந்தேன்ல சார், அதுக்கு பதிலாக திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் லீவ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். ஏன்ப்பா ஊரில் எதுவும் ப்ராப்ளமா? ஃபங்க்ஷன் எதுவும் சேஞ்ச் ஆகுதா? எனி ப்ராப்ளம்? அதில் சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது சார். ட்ரிக்ஸா? ஏப்பா அந்த கல்யாணம்லாம் கம்மி செலவில் எப்படி பண்ணலாம்? நீ ஏதோ யூடியூப்பில் வீடியோ போட்டேன்னு சொன்னாங்க பசங்க, பார்த்தேன். அது ட்ரிக்ஸ் ஓகே, லீவ் போடுறது என்ன ட்ரிக்ஸ் இருக்குது? செம்ம ட்ரிக்ஸு சார். இப்போ ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் லீவ் போட்டோம்னா தொடர்ந்து நாலு நாள் லீவு, செப்டம்பர் மாதம் ஒரு நாள் லீவ் போட்டோம்னா தொடர்ந்து அஞ்சு நாள் லீவு, அக்டோபர் மாதம் தொடர்ந்து நாலு நாள் லீவு, அடுத்து தீபாவளி மாதம் நவம்பர் மாதம் லாஸ் ஆஃப் பே இல்லாமல் தொடர்ந்து அஞ்சு நாள் லீவு, கடைசி மாதம் டிசம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் பே இல்லாமல் ஏழு நாள் லீவு. ஆமாம் சார், ஆனால் அதுக்கு எனக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் ட்ரிக்ஸ் சில ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் சார். சரி சரி, இந்த திங்கள் செவ்வாய் லீவ் அப்ரூவ் பண்ணிடுங்க. நில்லுப்பா நில்லுப்பா, இங்கே போகிற சொல்ல வர விஷயம் ஏதோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீ போய் முதல்ல உட்காரு. என்ன ஏது என்ன ட்ரிக்ஸ்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லு சார். இப்போ ஆகஸ்ட் 12-13 சைனர் லீவா, ஆகஸ்ட் 15 குடியரசு தின லீவு. தம்பி தம்பி, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்ப்பா, இண்டிபெண்டன்ஸ் டே. எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு லீவு தானே மேட்ரு. அதான் ஆகஸ்ட் 12, 13, 15 மூணு நாள் லீவ் வந்துருச்சா, இடையில இருக்கிற அந்த ஆகஸ்ட் 14 திங்கக்கிழமை மட்டும் நம்ம லீவ் போட்டோம்னா ஆகஸ்ட் 12, 13, 14, 15 தொடர்ந்து நாலு நாள் லீவ் வந்துருச்சுல. ட்ரிக்ஸு அந்த ஆகஸ்ட் 14 ஒரு நாள் லீவுக்கும் லாஸ் ஆஃப் பேலாம் பிடிக்க மாட்டாங்க. லாஸ் ஆஃப் பே பிடிக்க மாட்டாங்களா? மாசத்துல ஒரு நாள் லீவ் எடுத்தா லாஸ் ஆஃப் பே பிடிப்போம்ப்பா, ரூல்ஸ் இருக்கு. ஏன் பிடிக்கிறீங்க? அதான் மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம்னு ரூல்ஸ் இருக்குல்ல, அதை எடுக்க வேண்டியதான். ஆமால, அந்த கணக்கு படி பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் பே பிடிக்க மாட்டாங்கல்ல, யாரால எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கே அப்படிங்கிறீங்க, செப்டம்பர் மாசம் ஒரு நாள் லீவ் எடுத்தோம்னா? அது செப்டம்பர்ப்பா. சரி விடுங்க, நமக்கு லீவு தானே முக்கியம். செப்டம்பர் மாசம் ஒரு நாள் லீவ் எடுத்தோம்னா தொடர்ந்து அஞ்சு நாள் லீவ் கிடைக்கும். சார் என்னப்பா சொல்ற, ஒரு நாள் லீவ் எடுத்தா எப்படி அஞ்சு நாள் லீவ் கிடைக்கும்? அது எப்படின்னா, செப்டம்பர் 28 வியாழக்கிழமை மிலாடி நபி லீவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் செப்டம்பர் 30 அக்டோபர் 1 சைனா ரெண்டு நாள் லீவு, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி திங்கக்கிழமை லீவா, நாலு நாள் லீவ் வந்துருச்சா, இடையில இருக்க இந்த செப்டம்பர் 29 வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம லீவ் போட்டோம்னா செப்டம்பர் 28, 29, 30 அக்டோபர் 1, 2 தொடர்ந்து அஞ்சு நாள் லீவ் வந்துருச்சு. ட்ரிக்ஸு அது. ஆமாம், அது மட்டும் கிடையாது, இடையில செப்டம்பர் 6ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி புதன்கிழமை லீவ் இருக்குது. செப்டம்பர் மாதம் அருமையான மாதம் சார். சூப்பரான விஷயமா இருக்கேப்பா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சு. சரி சரி, இப்போ அக்டோபர் மாதம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுப்பா, ஒரு சில விஷயங்கள்லாம் நான் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு எல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கா? அக்டோபர் ட்ரிக்ஸ் சொல்ல. அக்டோபருக்கு நம்மளால் லீவ் எடுக்க வேணாம், அவங்களே தொடர்ந்து நாலு நாள் லீவ் கொடுக்குறாங்க. நாலு நாளா? எப்போ? இப்போ பூஜா ஹாலிடேஸு. அக்டோபர் 21, 22 சாயனார் ரெண்டு நாள் லீவா, அக்டோபர் 23, 24 திங்கள் செவ்வாய் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை லீவு, அப்பனா அக்டோபர் 21, 22, 23, 24 சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் தொடர்ந்து நாலு நாள் லீவு. பூஜா நாலு நாள்? பூஜா இல்லை சார், பூஜா ஹாலிடேஸ். அதுக்கு அடுத்து நமக்கு லீவு தேவைப்பட்டா கூட ஒரு எமர்ஜென்சி லீவை போட்டுற வேண்டியதான். நீங்கள்லாம் எத்தனை நாள் நான் எடுத்துக்கப்பா அப்ரூவ் பண்ணுறேன். சரி அது இருக்கட்டும், அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் தீபாவளி மாதம். இந்த தீபாவளி வேறு இந்த வருஷம் சண்டே வருது அப்படின்னு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் லீவு போட்டால் கொஞ்சம் லாஸ் ஆஃப் வந்துடும் போல தெரியுது. ஆ சார், சண்டே வந்தான்னா எந்த கிழமை வந்தால் நமக்கு என்ன சார்? நீங்கள் எங்களை போடுறீங்க லாஸ் ஆஃப் இல்லாமல் தொடர்ந்து அஞ்சு நாள் எப்படி லீவ் எடுக்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். லாஸ் ஆஃப் இல்லாமல் தீபாவளிக்கு அஞ்சு நாள் லீவா? எப்படிப்பா? அது எப்படின்னா, இப்போ நவம்பர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வருதா, எப்படியும் தீபாவளிக்கு முத நாள் அடுத்த நாள் அதாவது நவம்பர் 11 சனிக்கிழமையும் நவம்பர் 13 திங்கக்கிழமை லீவ் கொடுப்பாங்க. மூணு நாள் லீவ் ஆயிருச்சா? வந்துருச்சு வந்துருச்சு. அப்பனா நவம்பர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லீவ் போட சொல்ற கரெக்டா? அந்த தப்பை தான் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அன்னைக்கு தான் இந்த தீபாவளி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கேம்ஸ் விளையாடுறது, ட்ரெஸ் கோடுன்னு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறதுல பொழுது ஓடிடும். அன்னைக்கு யாருமே வேலை செய்ய மாட்டான். எதுக்கு அன்னைக்கு லீவை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதுக்கு பதில் தீபாவளி முடிஞ்சு நவம்பர் 14, 15 செவ்வாய் புதன் ரெண்டு நாள் லீவ் எடுத்துட வேண்டியதான். ட்ரிக்ஸு ஏப்பா, நவம்பர்ல இந்த ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டோம்னா லாஸ் ஆஃப் பே வந்துருமேப்பா. எதுக்கு பிடிக்கிறாங்க? அதான் ஜூன் ஜூலை லீவ் எடுக்கல, அந்த ஜூன் ஜூலை ரெண்டு நாள் லீவ் அந்த தீபாவளி லீவோட சேர்த்து எடுக்க வேண்டியதான். அப்ப நவம்பருக்கு இருக்கிற லீவ் டிசம்பர்ல எடுக்க வேண்டியதான். ஆல்ரெடி டிசம்பர்ல ஏற்கனவே ஏழு நாள் லீவ் இருக்கு. ஏழு நாளா? ஏழு நாள் ஒரு வாரம் கணக்குலயா வருது? என்ன எப்படி ஏழு நாள் சொல்றேன் கேளுங்க. டிசம்பர் 23, 24 சைனார் லீவா, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் திங்கக்கிழமை லீவு, மூணு நாள் லீவ் வந்துருச்சா? அப்பனா டிசம்பர் 26, 27 செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை லீவ் போட சொல்றேன் கரெக்டா? நோ சார், அந்த தப்பு பண்ணாதீங்க சார். இருங்க, ட்ரிக்ஸ கேளுங்க.
டிசம்பர் மாதம் எப்படி லீவ் எடுக்கணும் அப்படின்னா, நவம்பரில் எடுக்காத லீவை டிசம்பர் 28 வியாழக்கிழமையும், டிசம்பரில் எடுக்க வேண்டிய லீவை டிசம்பர் 29 வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துட்டோம்னா, அங்கிட்டு டிசம்பர் 30 31 சாயினார் நாலு நாள் லீவ் வந்துருச்சுல, ஆக மொத்தம் டிசம்பர் 28 29 30 31 நாலு நாள் லீவு, மேலே ஒரு மூணு நாள் லீவு, லாஸ் ஆஃபே இல்லாமல் ஏழு நாள் லீவ் வந்துருச்சுல. என்னோட 10 வருஷ HR சர்வீஸ் வாழ்க்கையில எத்தனையோ எம்ப்ளாயில பாத்திருக்கேன்ப்பா, கோக்குமாக்கு அப்படி இப்படி அதே இவேன்னு எவ்வளோ பாத்திருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லைப்பா. அடுத்த வாரம் ஏன் அடுத்த மாசம் லீவுக்கு இந்த டிக்கெட் போடுறது வைக்கிறதுன்னு பிளான் பண்ணி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் 2023 டிசம்பர் வரைக்கும் பிளானு முடியலப்பா, முடியல. இந்த HR வேலை இனிமேலும் எனக்கு வேணாம், உன்னைய மாதிரி வேற யாராவது கிளம்பி வந்தா என்ன, அவ்வளவுதான், என்னால தாக்கு பிடிக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஒரு சின்ன டவுட்டுப்பா. என்ன சார், உள்ள வரும்போது வியாழன் வெள்ளிக்கு பதிலா திங்கள் செவ்வாய் லீவ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன், அதுல வேற ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னியே, அது என்ன ட்ரிக்ஸ் சார்? என்ன விஷயம்னா, இப்ப வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ந்து நாலு நாள் லீவ் எடுத்தோம்னா ஒரே வாரத்துல எல்லா லீவும் முடிஞ்சிடும். இதுவே சனி லீவ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எப்படா அந்த சனிக்கிழமை வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் ஓடிடும். அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் லீவ் முடிச்சு புதன்கிழமை தான் நம்ம ஆபீஸுக்கே வருவோம், அப்ப திங்கள் செவ்வாய் சொல்லி அந்த ஒரு வாரம் ஓடிடும். ரெண்டு வாரம் ஓடிடுச்சுல. அது மட்டும் கிடையாது, இப்போ ஊர்லேருந்து கிளம்புறப்ப ஏன்டா ஊர் கிளம்புறோம் சொல்லி இருக்குமா, சில நேரத்துக்கிழமை நம்ம கிளம்புறோம் அப்படின்னா மதியானம் செஞ்ச நான்வெஜ் சாப்பாடை சாப்பிட்டும் சாப்பிடாம நைட்டு அவசரமாக கிளம்புவோம், ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லா பக்கமும் கூட்டமாகவே இருக்கும். இதுவே செவ்வாய்க்கிழமை கிளம்புறோம் அப்படின்னா பொறுமையாக சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுத்து ஊர் கிளம்பி வரலாம்ல, அதுக்கு தான் அந்த ட்ரிக்ஸ் சொன்னேன். இதுக்கே அப்படிங்கிறீங்க? முடியலப்பா, என்னால் முடியலப்பா, எனக்கு படபடன்னு வருது, இப்படியே வேர்க்குது, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குப்பா, இதுக்கு மேலே நான் தாக்க முடியாது, ஒன்னே மாதிரி ரெண்டு பேர் கிளம்பி வந்துட்டா என்ன நான் போய் சேர்ந்துருவேன்ப்பா. சார் என்ன இதுக்கே நெஞ்ச பிடிக்கிறீங்க? இப்போ 2024 ஜனவரி 15 பொங்கல் திங்கக்கிழமை, ஜனவரி 26 வெள்ளிக்கிழமை ரிபப்ளிக் டே வருது, அப்போ வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவ் வருதுல்ல, அப்புறம் தீபாவளியா, ஐயோ நான் கிளம்புறேன் எனக்கு இந்த வேலை. ஏன்பா அடுத்து நவம்பர் மாதம் தீபாவளி மாதம், அது வேற ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு சொன்னாங்க, எதுவும் லாஸ் ஆஃப் பே எதுவும் இருக்குமா, லீவ் எடுக்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்தானே நீங்க ஏன் குழப்பிடுறீங்க, அதுக்கு ஒரு ட்ரிக்ஸை சொல்கிறேன், லாஸ் ஆஃப் பே இல்லாமல் தொடர்ந்து 5 நாள் லீவ் எடுக்கலாம். போதுமா, நான் பூஜாவில் வந்து போகிறேன். அது ஏன் நீங்கள் ஏன் குழப்பிடுறீங்க, நீங்கள் ஏன் குழப்பிடுறீங்க, கவலைப்படாதீங்க, சாரி ஆகல போவோம். நீங்கள் குழப்பிடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தானே என்ன கிழமை வந்தா நமக்கு என்ன சார், நீங்க எவ்வளவு போடுறீங்க, லாஸ்ட் அப்படியே அப்படி வச்சுக்க.